என்ன பெட்டிக்கார பீரல் மாதிரியே உட்கார்ந்துருக்கானே பொம்பளையாளர்லாம். அந்த என்னத்தான் முக்காரை போட்டியில என்ன ஆஸ்பத்திரியில பார்க்க வந்திருக்கியா? முக்காரை எடுக்கிறியா இல்ல எரியவா வளர்க்குது? இவருக்கு யார அந்நேரத்தில் லவர் மாதிரி போன வச்சு போறாப்புல, அந்த போரையை உருங்கிட்டு கையிலே புடிங்கி விடுங்கப்பா. அருமையான ஒலி ஒளி ஸ்தாபனம் பி மணி நரிமேடு, மூணு நாளா இங்கதான் இருக்கீங்களா? அஞ்சு உடிச்சியா ஒரு மாதிரியா இருக்க என்ன சாப்பிடலையா? உள்ள மருத மணி இருக்கேன், தொடைய கிடைக்கிறியா? ஹலோ ஹலோ, செக்கும் இருக்கா? இருந்தா வையில் என்ன போதும் 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 போதும். கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரும் பாடுனா பாடுறா படுத்துறேன். மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம், அடமலைக்கு நல்ல, அடமலைக்கு நல்ல மகாலிங்கம், மகாலிங்கம் தான் வேற என்ன பாடு பாடு வாங்கி பாடுற மாட்டே பாடுற மாட்டே. நட்டு அஞ்சு இஞ்சு போல்ட் நட்டு, எங்க அப்பத்தா பட்டு கிளவி வரா வேதனை பட்டு, எங்க அப்பத்தா வரா வேதனை பட்டு, என்ன முண்ட முடிச்சு விட்டேன் பாட்டு. வீட்டுல சும்மா நூறு நாள் வேலை பார்த்துட்டு கிடந்த கிழட்டு பையன், வீட்டுல சும்மா நூறு நாள் பார்த்துக்கிட்டு கிடந்த கிழட்டு பையன், எங்க அப்பத்தாவுக்கு இன்னைக்கு வேலையை இழந்துட்டானே, ஆசை வந்த தூமியை குடிக்கிறேன். குடும்ப குடியிருந்த நம்ம நாடகத்தை குடும்ப குடியிருந்த நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து தோடி இருந்து நன்னாரே.
வாழ்க்கையிலேயே என்ன தாளாட்டும் இசையே. இவனாவது இப்படி பாடுவானாடா எந்த இளைஞன்டா பாட்டுப்பா. போதும் போதும் போதும், கத்தாதப்பா கத்தாதப்பா. இந்த வாரி கத்துல இடத்துல ஓடுற ஓடுறதப்பா போதும். நீ அப்படித்தான நிறைய பத்த கழுவி வைக்கிறாங்க. வாழ்க்கையே வாழ்க்கை எக்கோ குறைங்கண்ணே. போதும்ண்ணே அடே, முதல்ல வீட்டுக்கு போச்சுங்கிறான். என்ன வாழ்க்கை, உலகத்துல யாருமே பெரிய ஆளு கிடையாது. என்ன பொறுத்தளவு உலகத்துல யாரு பெரியாங்க, நம்ம எல்லாம் பத்து மாதம் சுமந்து பத்தா வர தாய் தாண்டா பெருசு. அதுக்கப்புறம் எவன் கிடையாது. இந்த உலகத்துல கிடைக்காத ஒண்ணு வந்து நாடக நடிகர் கிடைச்சிருக்குப்பா. எத்தனை ஊரும் மண்ணை மிதிக்கிறான், எத்தனை மக்களை பழகுறான், எத்தனை ஊரும் சோத்தை திங்கிறான். அது ஒரே குடுப்பணம்னா நாடக நடிகரை தவிர யாருக்குமே கிடைக்காது. ஐயே இவனை போயிட்டு புறத்தாஞ்சி ஏழாம் தேதி வர சொல்லுறான். வாழுக வாழுங்க. இங்க கத்துவேன் பொண்டாடிட்டு பேசாம இறுகி கிடப்பாங்க. அவ உலக எடுத்து வெதரில் அடிச்சு போடுவான். கெந்துவேன் கெந்துக்கிட்டு பிதுக்கு மேல போட்டு பிரிஞ்சுவேன், கருப்ப கிளப்பிக்கிட்டு. அது அந்த நாய் யார் நாய்த்தா? அது ஒரு புட்டுநாய் ஏத்தா சோடி சேர்த்த வச்சுருங்க. பொம்பளை எல்லாம் ஏத்தா இப்படி கணக்கிறீங்க. அல்ல சிரிப்பே, புருஷனுக்கு சோறு ஓட மாட்டேன். சீரியலை பார்த்துட்டு புருஷன் தூக்கி போட்டு அடிப்பாங்க, அப்ப வேடிக்கை பார்த்து நிற்பாங்க. இப்படியே இவன் யார முண்டை ஒழுங்கு சாவத்தில் இவன் யாரா தூக்க வச்சு தள்ளி போட்டுறது. ப்ரோ பேசாதீங்க ப்ரோ, காசை வச்சு போட்டுருக்கேன். அப்புறம் நன்றி ப்ரோ, தண்ணியை போட்டான்டா. வேற ரெண்டு கொண்டேன் என் உழுகில் மேல என்ன பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்த ஆம்பளை எல்லாம் கிளம்பும் போது பாதி கட்டிங்க குடிச்சு பாதி கட்டிங்க ஓட்ட சட்டிக்குள்ளே வைத்து கொண்டு இதுல குடிக்கலன்னு சொல்றாள் கைதுக்கு. ஏய் இப்ப நான் பெரிய போராங்கி அப்புறம் வேற மாதிரி பண்ணிக்குவேன். குடிச்சாள் கைதுக்கு இப்ப தைரியமா. அதான்டா அவன் தானே நாடத்தை கெடுத்துவேன். இப்படி தூக்குறான்டா கம்பு கூட்டு மசுரம் எடுத்தாலும் எடுக்கலையா. பெண்கள்லாம் வீட்டில் ஜோத்து பானில் தண்ணி ஊற்றணுமோ ஊற்றலையோ, வீட்டை பூட்டினியா பூட்டலையா அப்படின்னு தெரியாமல் அந்த அங்கெல்லாம் வாயை விரிச்சு இல்லத்தா, அந்த கிழிஞ்ச வாயை விரிச்சு உங்களை மட்டும் மரியாதையாக வீட்டுக்கு போயிடும். என்ன ஒரு தொட ஒரு அளவுக்கு வாய் கிழிஞ்சு கிடக்க எப்படி? அது ஏன்னா தாய் குலங்கள் தான். ஒரே விஷயம், நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வீட்டிலுடைய கணவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. பெண்கள் தேவை. ஏன்னா அப்பத்தாண்டா சோறு ஒடுங்க குடும்பம் எடுத்து கொண்டு விட்டா தெரியல தெரியும். ஏத்தா அந்த சொல்ற ஆளு அந்த தம்பியை நோட் பண்ணிக்கங்கத்தா. கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையாப்பா? ஆகலைன்னா டான்ஸ் சுமார் கட்டிக்கிறியா? வீட்டை விட்டு விட்டு போய் சோழப்பிரி விட்டுக்கு தெரியுவேன். ஏன்னா தாய்மார்கள் எல்லாமே எதுவுமே கிடையாது. இப்ப ஆம்பளை நம்ம இருக்கான், தண்ணியை போட்டு எங்கனையாவது படத்தை கடந்து எல்லாம் பண்ணதுக்கா, துணி மண்ணி அம்புட்டும் துவைக்கிறதுக்கா, புரிசி அதுல சில பேர் பொண்டாட்டி ஐஸ் வச்சு என் புச்சு குட்டி என் தங்க குட்டி என் முதுவ தேயிடான்னு இப்படி காட்டினேன். அது பாத்ரூம்ல ஓட்டு வரச்சு வரச்சு தேய்ச்சி அவனை காலை அமைக்கி விட்டு எவ்வளவு செய்யுது. அதே மாதிரி நீ எல்லா துணியும் துவைக்கிறவாரு, சட்டியை துவைக்காதே. ஆம்பளை ஓடுற சட்டி அச்சி அது மட்டும் என்ன கண்ணு கண்ணா ஓட்டையாவே இருக்கும். அதுல இந்த கசகா இருக்கும். அன்னைக்கா ஒரு பொம்பளை துவைச்சிட்டு பாத்ரூம்ல அப்படி உதஞ்சிட்டான், ஆவி அடிச்சிருக்கு பட்டாருன்னு அடிச்சு கொண்ட உடஞ்சி என்னடா சட்டி ஓடுற. அதுக்கு பேசாம ரவுண்ட ஓட்ட ஓடுக்கு தெரியுமே. அண்ணன் கிளம்பிட்ட போல அரே வணக்கமே அண்ணே. என்ன வந்தவர் திரும்பிட்டாரு? மாடு குடிக்கலையோ? மாட்டியம் வந்து வந்தாலாம். ஏன்னா உலகத்துல எத்தனை பப்புனை பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் திறமைதான். ஆனா என்னைய மாதிரி ஒரு பப்பனை பாத்துருக்க முடியாது நீங்க. ஏன்னா நீங்க என்ன ஒத்தவங்க மனு வஞ்சாலும் ஊத்துட்டே நிற்பீங்க. அதுக்கு சிரிப்பு தானா? இந்த அன்பு பாசம் எல்லாம் இந்த ஆயுளுக்கு எனக்கு கிடைக்கணும். அடுத்த ஒரு பிரேமியம் இருந்தா அதுலயும் நான் மனிதனா பிறக்கணும், அதுலயும் நான் கோமாளி ஓடணும். நீங்க எல்லாம் உட்காந்து பாக்கணும். அது ஒண்ணு கிடைச்சா போதும். பப்புன் ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறேன், நான் ஒரு கோமாளி. பெரிய பெரிய சாம்பவாளெல்லாம் பப்புன்னு இருக்காங்க, ஏதோ மக்களுக்கு பிடிச்ச ஒரு கோமாளி. ஆனால் நான் பத்து பேர் கலைஞனை வாழை வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த இருக்கு என் தங்க நல்லா இருக்கேன் இவர்கள்லாம். இன்னைக்கு அப்பெல்லாம் நாடகம் போட்டவுடனே ஊரில் வந்து மறுநாள் பொம்பளை வைங்க. ஏ முனியம்மா, எத்து நீ மட்டும் உன் புருஷனோட உணர்ச்சியை நாடகம் பார்த்துருக்க. என்னை எழுப்பான் போயிட்டேன் போவாடி சக்காலத்தி. நீ மசத்தை போடணும் நாளைக்கு தாளிக்கு என்ன அப்போ இல்லை மசத்தை தாரே அப்படி சண்டை போடுங்க. இப்போ நாடகம் பார்க்கட்டே, நீ கவலைப்பட வேணாம். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் யூடியூப். அதை அழகாக செய்து கொண்டு இருக்கிறான் அன்பு தம்பி.
ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாடி அருகாமல் காரமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைது. கைதட்டணும் இந்த கோட்டை ஓட்ட ஆள் யாருப்பா? என்ன கொஞ்ச நேரம் உன்னால புசு புசுன்னு இருக்க முடியாதா? இன்னைக்கு தட்டி வச்சு நாளைக்கு பிரிக்க வந்தேன், பிரிக்க சொன்ன ஆள் யாரு? இப்ப தட்டி இருந்துச்சுன்னா என் தாய்மாரு என் பொம்பளை பிள்ளையே இந்த உரம் சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு. அந்த தட்டி இருந்துச்சுன்னா பனி விழுகாது, விடிய வெளிய அதுகளுக்கு நாடகம் பார்க்க பார்த்துட்டு போகுங்க. இப்ப என்ன பண்ண 12 மணிக்கெல்லாம் சுழங்கிருங்க. அவன் கொட்டை கொட்டை ஆள வர சொல்லி மறுபடியும் கொட்டையை போடு. மறுபடியும் எல்லாம் இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் டீ வாங்கி கொடுத்தாலும் மாடி பட்டி வாங்க. கார ரிவர்ஸ் எடுக்கிறா போவோம் பேச்சு சொன்னா. ஏன்னா தண்ணி அடிங்க ஐயா, தண்ணி நல்லா அடிங்க. தண்ணி அடின்னு சொல்றியா அடிக்கலாம் சொல்றியாடா? அடிங்க. எந்த தண்ணி? குழா தண்ணி எல்லாம் இப்ப கிடையாது. அப்ப போட்டு கட்டப்பட்டான் அடிப்பையே புசு புசுன்னு காத்து வரும். பத்தே கிடையாது, திரி விட்டா புரிச்சுன்னு அடிக்கும். ஓட்ட கூட வந்தா புண்டுகிட்டு போயிடும். ஆமா, தண்ணி அடிங்க. உங்க உடம்பு சூழ்நிலையை பார்த்து அடிங்க. இந்த உலகத்துல தவறு பண்ணாத மனுஷன் யாரும் கிடையாது. தண்ணி அடிக்கிறத பத்தி ஒரு ஆள் சொன்னேன், தண்ணி அடிக்கிறதா அப்ப நான் விட்டுட்டே இருந்தேன். நான் அவன் காலில் கும்பிட்டு விழுந்தேன். குடும்ப குட்டி நல்லா பாடுறேன், இப்ப என்ன செய்யற? டெய்லி ஒரு 5 வாய்ட்டு சீரட் அடிச்சுக்கிறேன். சரி அப்படின்ட்டு இப்ப தீபாவளி சொன்னேன், சீரட்டை விட்டுட்டு இருமலா வருது. அப்புறம் என்ன செய்வேன்? கணேஷ் போயில போட்டுக்கிறோம். அன்பு உறவு வந்து MKR அன்பாலயத்துக்காக உதவி செய்திருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு ஆதரவற்ற இல்லத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். உலகம் சுருங்கினது காலம் கொஞ்ச நாளைக்கு தான். அதனால இருக்கிற வர இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படித்தான் ஒரு மனுஷனை அம்பிட்டு மக்களும் சேர்ந்து மீடியாக்கள் பூரா சேர்ந்து கொண்டு விட்டிய. நல்ல தங்கம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. அன்னைக்கு சென்னை போகும்போது நான் சமாதிக்கு போய் ஐயா காலில் வேண்டிக்கிட்டேன். எப்படின்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஆயில கொடுக்கணும், அது வரைக்கும் நான் லட்சம் குடும்பத்துக்கு வாழ வச்சு சாகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த காசு எல்லாமே நிரந்தரம் கிடையாது. உலகத்துல எது நிரந்தரம்னா உண்மையான அன்புதான் நிரந்தரம். இப்ப இந்த ஊர்ல நீங்க இருக்கீல, ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பைக் வாங்கியிருக்கேன்னா எல்லா வீட்டுக்காரங்களும் போய் அவனை வாழ்த்துகளாக்குறான். பைக்கு நல்லா ஓட்டுப்பா, 1.5 லட்சம் ரூபாயா நல்லா இருக்கட்டும், இளம்பச்சம்பளம் நான் வைக்கிறேன் டயர்ல சொல்லுவேக்குறான். வைத்த சொல்லுவேன், அவன் சாட் பண்றதுக்குள்ள அப்படியே டேங்க திறந்து சீனி அள்ளி போட்டுருவாங்க. அது போகும்போது போகும்போது கிளவிய சொல்லும் பாரு, என்ன அவன் முனியாண்டி வண்டி வாங்கியிருக்கானே, எந்தெந்த டயர் தட்டீர்னு வெடிச்சு பாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி கிடப்பேன் மூஞ்சில வீங்கி. முனியாண்டி இருக்கான்டா யாரு தம்பி? கதைக்கு சொன்னேன் போப்பா. ராமநாதபுரம் மாவட்டம் அபிராம் பக்கத்தில் உள்ள முத்தனேரி கிராமத்துல இருந்து வந்திருக்கிறார். எங்க ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பஸ் காசு இருக்குல்ல, காலில் போயிருக்கு, நம்ம கார்ல வாங்க. டிக்கில ஒட்டு ஒண்ணி அடப்படுத்த மாதிரி கூட்டு போல ஒளி ஒளி. ஏன்னா இந்த மைசெட்டு தான் ஒரு நாடகமா எந்த கலையா இருந்தாலும் காப்பாத்தி வர்றது மைசெட். பேரு தான் அப்போ வி மணி. ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா 50 100 கொடுப்பேன். ஆனா இறுகிட்டிய அண்ணே ஓனர்னே, வா வா வந்து கொடுத்துருப்போ. வா வா சும்மா நான் பாடுறேன். ஏன் எங்க அண்ணனுக்கு மைசெட் எந்த ஊர் தானே? நரிமேடு கிராமத்திலே இருக்கிற மைசட்டா மணிதா இருக்கிறதையா, மணிதா பட்டி தொட்டி ஒழிக்கிறையா, மணிதா பட்டி தொட்டி ஒழிக்கிறையா. 200 வேட்டியை நல்லா கட்டு கட்டு. அண்ணனோட பார்க்க மாட்டேன், லேச கசிவு அடிச்சுன்னு தொலைச்சு. நான் வந்து அண்ணன் தம்பி நீங்க எல்லாருமே உலகத்துல சாதி ஒண்ணுதான் பிரிக்குது, அது கிடையாது என்னை பொறுத்தளவு.
இந்த அன்புதான். அதனாலதான் நான் எல்லா ஊர்லயும் எல்லா மக்களோடையும் விளையாடுவேன், பிரியமா பேசுவேன். அண்ணே மைசட்டும் நான் ஜாலியா பேசுவேன். அவங்களோட பிறந்தே நான் தம்பியா கிடையாது. நாளைக்கு எங்க அண்ணன் விழுந்து கிடந்தாலும் நான் தூக்கக்கூடிய நான் தானே தம்பி. அதுக்கு மேல என்ன வேணும்? என்னன்னு நீ அடுத்த வருஷம் இந்த சாமி பேர் என்னப்பா நோட்டீஸே அடிக்கலையே? என்ன பகவதி அம்மன், பகவதி அம்மன் அருளோடு நீ மைசெட்டு போட்டு என்னன்னா கூட இங்கே வேறேன் சொன்னா பழிக்க. அடுத்த வருஷம் இங்க இருக்க எல்லாரும் உன் மைசெட்ல யாராவது வேலை ஆக்குறவங்களோ மச்சினை கிச்சினை உங்க அம்மா அம்மா உங்க அப்பா அப்பா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஆடிக்காரை வாங்கி நீ வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வருவான். நான் தெருவில் தெரியணும். ஒருத்தன் ஒருத்தன் புல்லோட்டில் ஏறி நின்று சீரட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் கேட்டேன், அண்ணே இந்த ஊருக்கு போகிற வழி அப்படின்னு. வாங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விட்டுறமுண்டு. ஒரு 5 கிலோமீட்டர் கூட்டு போனேன். பைக்கு முன்னாடி போச்சு, நம்ம காரு பின்னாடி போச்சு. போன உடனே அங்கே நின்றுக்கிட்டு திரும்பி போங்க நேர்ந்தேன். இல்லை நீ தான் வழியை கூப்பிட்டு வந்தே, ஏன்டா திரும்பி போக சொல்கிற? நான் புல்லோட்டில் நிப்பாட்டியிருந்தல்ல, அது பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் தான் நாட மேடை. அப்புறம் இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன். இல்லை வந்தேன், என் வண்டியில் லைட் எரியல, இருட்டில் போக முடியல. ஓ வண்டி கார் லைட்டை வச்சே வந்துட்டு நன்றின்றேன். அப்போ எப்படிலாம் இருக்காங்க வர? ஏமாத்துற இருக்க வரைக்கும் நாட்டில் ஏமாறவே இருப்பேன். ஆனால் ஏமாத்தக்கூடாது. உலகத்தில் விலை மதிக்காத செல்வம்னா குழந்தை செல்வம் தான். ஆத்தா குழந்தைய விட்டு விட்டு என்ன பகுமானமாக உணர்ச்சி நாடா பார்க்குறேன். அதை தூக்கு, அது பிள்ளையா நட்டுவா கல்யாணா என்ன சிரிக்காது. புருஷனும் சிரிக்க மாட்டான், கேமராமேன் படுத்துவேன். ஹலோ லேசா சிரிங்க சுமீல். இது லேசா, ஏன்னா புருஷன் அப்பத்தான் புது ஜாயிண்ட், அவன் பழகி இருக்காது, சொல்ல மாட்டான். ரெண்டு பேரும் தான் பறி கொடுத்த மாதிரி இப்படியே நிப்பாங்க. ஆனா இப்ப போய் போட்டா எடுக்க சொல்லு, புருஷனை பொண்டாட்டிதான் சொல்லு. ஏய் பெரிய அப்பா, ஏய் என்ன மனுஷன் நீ சிரியா? அவர் பாப்பாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி சிரிச்சதானடி, அன்னைக்கு தான் சிரிச்சேன், எப்படி சிரிப்பாருன்ற? போதும், அதோட வாய பொத்து. என்னத்தா தாய் வேஷங்கள்ல இன்னைக்கு மன்னர் தான் ஊத்துறாங்களா? அரிசி ஓடலையா? என்ன புரிசுல கணமா? ஆத்து என்னத்தா ஆரக்கணா? ஏய் அவரை காணாமா? விடு, செராக்ஸ் எடுத்துறேன். ஒரு ஒரு ஊர்ல பிள்ளைய காணாம இருந்துச்சு. என் பிள்ளைய காணாம, ஆனா இடுப்புல ஒரு பிள்ளை வச்சிருந்துச்சு. நான் கேட்டேன், ஏதா இடுப்புல பிள்ளை வச்சிருக்கே, என் பிள்ளைய காணாம? இல்ல நாடகத்துக்கு வரும்போது ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன். இது எவ்வளவு தெரியல, பொம்பளை பிள்ளை. இப்படி எல்லாம் ஊத்து நடக்கும். ஆனா விடி வரைக்கும் நீங்க எல்லாம் யாரும் போக வேணாம். அப்படியே நீங்க போனீங்கன்னா பேசின தொகையை கொடுத்துருங்க, நாங்க இப்படி இப்படி போயிடுவோம். ஆமா, ஏன்னா அன்புதான் சிறந்தது. தாய்மார்கள்லாம் ஆம்பளையாளர்லாம் வரும்போது, வேலை வெட்டிக்கு போயிட்டு வரும்போது சந்தோஷமா சிரிச்சு, நல்ல பொட்டை வச்சு, குங்குமத்தை வச்சு, நல்ல பூவெல்லாம் வச்சு, கண்டாயஞ்சலை கட்டிக்கிட்டு அப்படி சிரிச்ச முகத்தோடு வீட்டுக்கு போன மனுஷன், வந்தவனையே வெளியே போன மனுஷன் வந்தவனையே, வாங்க ராசா வேலைக்கு போனீங்களா? உனே என் தங்கம், என் புச்சு குட்டி, வாங்க கட்டில் படுங்க, காலாமிக்கு விடுறேன், புது காப்பி போட்டு தரேன் அப்படின்னு எந்த பொம்பளையாவுக்கு சொல்றியாக்க? அவன் தன்னால சாரத்துல நின்று செங்கக்கல்ல தூக்கி போட்டு பிடிக்க முடியாம மூஞ்சில அடிபட்டு
அவன் அறடா ஒரு அறை அரிசியை கெடுக்கிறான்டா. நீ வீட்டுக்கு புரிசா வேலைக்கு போயிட்டு வந்தவனே நீ கதவை முடிட்டு சீரியலை பாப்ப வந்து தட்டுவார். கதவை திறந்தவனே நீ வந்து வாங்க அத்தான கேப்ப. அவன் திறந்து நின்றவனே ஒரு வார்த்தை சொல்லும், ஏங்க சிலிண்டர் சுத்தமா இல்லைங்க, கேபிள் இல்லைங்க, என் செல்ல ரீசார்ஜ் இல்லைங்க, உங்க மைய ரிமோட்டை உடச்சு விட்டேன், அதை பண்ணிவிட்டு எதை பண்ணி அவன் நினைப்பேன் பேசாம கூட்ட அந்த கொத்தனார் வேலை பார்த்த இடத்துலயே படுத்துருக்கலாம். ஏன்னா எதை சொல்லணுமோ அதை தேடணும். இடம் பொருள் எவன் இந்த உலகத்துல பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்தாங்க, சாதிக்கணும். நீ பிறந்து வாழ்ற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சார்ஜ் போனா இந்த உலகம் உள்ள வரை உன்னை பேசும். பிறவி என்பது ஒரு தடவை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அந்த உலகம் உள்ள வரைக்கும் பேசும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேசும், அதே மாதிரி பத்மஸ்ரீ விவேக் ஐயா, மயில்சாமி அண்ணன், எத்தனை பேர் பாத்தீங்களா தனக்காக வாழாம அடுத்தவளுக்காவது கொஞ்சம் கொடுக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அடுத்த வருஷம் நான் வரும்போது இங்கே இருக்கணும், அதுக்காக வீட்டுக்கு போகும்போது இங்கே உலக வைக்காதீங்க, வீட்டுக்கு போயிட்டு நாடகம் போடும்போது இங்கே வந்துருங்க. ஒரு பாட்டு பாடிக்கிறேன், சாங் சாங் சார்பு எக்கோ ஹலோ கிரீம் ஹலோ 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 பம்பா நதி கர ஓரா அந்த பட்டான பெருமன்னன் வந்த நேரா பம்பா நதி கர ஓரா அந்த பந்தனத்தை ஒன்றே ஒன்றே நேரோ பம்பா நதி கர ஓரா அந்த பட்டான பெருமன்னன் வந்த நேரா இருமுடிய சுமங்க கட்டுவாரா அதை இறக்கி வைக்க அறிவுரிவாய் சாமி பம்பா நதி கர கொல்லங்குடி காலிவயில் போய் காசை வெட்டி போற அந்த காசு இருந்தா ஒரு ரூபா தண்ணி வாங்கி முளைச்சுக்கலாம். சாரோடைய பார்த்து குறிச்சொல்ல மாதிரி நம்ம ஒருத்தருக்கு செஞ்சனா செய்வினை அப்படின்னு நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கே வந்துடும். அதனால ஆண்டவன் எதை கொடுத்தாங்க அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் இருக்கு விளையாட்டுத்தனமா, நீங்க பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒரு 10-8 படிக்கிற போதே அந்த செல்போன்லாம் கொடுக்காது ஆத்தா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடும். இன்னைக்கு பார்க்கலாம் மாசுக்கு போட்டுக்கிட்டு திருறாங்க பஸ் ஸ்டாண்டு போறான், மாசுக்கை போட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போறான்னா தள்ளிக்கிட்டு வந்துட்டான்னா அர்த்தம். அதே உண்மை என்னன்னா நம்ம என்னதான் பிள்ளைய நீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது மேல ஒரு பார்வை வைங்கத்தான். நம்ம உள்ளதேன்னு நினைக்க நம்ம உள்ள நல்ல உள்ளதேன் ஏதாவது நூத்துல ஒரு உள்ள கெட்ட உள்ள சேர்ந்து கருத்து விட்டுரும். அதனால பொண்ணு வருஷங்கள்லாம் பத்திரமா பாத்துக்குங்க. நாளைக்கு என்ன தினம், குடியரசு தினம். இந்த குடியரசு தினமும் சுதந்திர தினமும் நம்ம கொண்டாடுறமே எதை வச்சு கொண்டாடுறோம், ஏதோ முட்டாய் தர்றாங்க சாக்கிரி தர்றாங்க லீவ் விடுறாங்கன்னு கொண்டாடுறீங்களா? கிடையாது. சுதந்திரமும் குடியரசு தினமும் எப்போ கொண்டாடணும்னா என்னைக்கு
பருவமடைந்த ஒரு பொம்பளை பிள்ளை இங்கிருந்து மாடிப்பட்டி ஒத்தையில இருட்டில் நடந்து போயிட்டு திரும்பி ஒத்தையிலேயே பாதுகாப்பா இங்க வந்துச்சுன்னா அன்னைக்கு தாண்டா சுதந்திரதனம். அதே மாதிரி டாஸ்மார கடையெல்லாம் அடைச்சு இருப்பா கைதட்ட மாட்டாங்கன்னா நம்ம உடம்பு போயிடும். இப்ப கணேஷ் போயிட தடை போட்டாங்க எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்க. இல்ல இது நீ இங்க ஏறி உட்காரு, இங்க உட்காராத, இதுல ஏறி உட்காருமே சொல்றது கேள். நானா ஒரு காலத்துல பெரிய குடியாரு, உண்மைதான், சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா பெரிய குடியானே. தண்ணிய போடாம மேடைக்கு வரமாட்டேன் நான், உண்மையை சொல்றதுனால கெட்டு போக மாட்டோம். திரும்பி பார்த்தேன், அஞ்சாறு வருஷம் ஆச்சு. ஏன்னா எத்தனையோ ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சா அது ஊரம் நம்மளை என்னமோ சாமியா பாக்குது, கடவுளா பாக்குது. அதனால பார்த்தேன், நம்ம நல்லா இருந்தாத்தே நாலு வேலைக்கு உதவி செய்ய முடியும். அப்ப நம்ம வந்து குடிச்சு புட்டு அறிவுரை சொன்னோம்னா யாராவது ஒருத்தன் கேட்டாங்கன்னா தூக்கு பிடிச்சி ஆக வேண்டியான்னு நினைச்சிட்டு நான் திருந்தி வாழ்றேன். அந்த மாதிரி குடிக்கிற உறவுகள்லாம் என்னைக்காவது என்னைக்காவது குடிக்கணும், என்னைக்குமே குடிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கப்ப வர்றியாடா, நீ விட்டுட்டேன்னா இந்தியாவில் அன்னைக்குதாண்டா சுதந்திரம். எங்க விடுறேன், இப்படித்தான் மாலை ஓட்ட ஆள் சொல்லுவேன். அவ்வளவுதான் மாப்பிள்ள, ஐயப்பனுக்கு மாலை 48 நாள், எந்த கட்டவளை தண்ணி இதோட விட்டு வேண்டுவேன். சரி என்ன, இங்க போய் மாலையை கலெக்ட் வரும்போது கூட போன ஜாமி வேஜியாம் பாரு, ஊரு வரைக்கும் போகணும் மண்ட காயும். ஏ இல்ல மாப்பிள்ள, குடிக்க மாட்டேன் விட்டுன்னு சொன்னல, இன்னைக்கு ஒரு நாள் ஆளுக்கு ஒரு ஆப்ப போட்டு போனா தாண்டா பஸ்ல தூங்கிட்டே போகலாம். ஆஹா அப்படின்னு ஆப்ப போட்டு வருவாங்க, கடைசியில பஞ்சாமிரதம் பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கு, இதே மதுரை மட்டும் இங்க வந்துருவேன். எங்க நம்ம விடுறான். அதுலயே எல்லா ஊர்லயும் எல்லா வியாபாரம் பாக்குறாங்கல்ல. இப்ப நம்ம ஊர்ல டீ கடை வச்சிருக்கிற ஆள்கிட்ட போய் கேளு, ஏப்பா டீ கடை நல்லா வியாபாரமா? எங்க வியாபாரம், பால் வாங்க டீ தூள் வாங்கவே கையில இருந்து போடுறேன். அப்புறம் என்ன மயத்துக்கு டெய்லி திறக்கிறேன், யாராவது சொல்லியிருக்கானா எனக்கு இத்தனாயிரம் லாபம் கிடைச்சிச்சுன்னு? எந்த ஒரு தொழிலுமே அடுத்தவங்க வந்து வாழ்றதுக்கு கத்து கொடுக்கறவங்க தான் உண்மையிலே தெய்வம். சொல்லிக் கொடுக்கணும் கற்ற கலையை. நாங்கள் எல்லாம் இந்த அன்னை ஆள்ற ஒன்று ராஜேந்திரன் இருக்காரு, அவர் பழகின அந்த பலவாத்தியத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மணிகண்டி அதே மாதிரி, இன்னும் 10 ஆண்டு கழிச்சு நீ வாத்தியார வரும்போது சொல்லிக் கொடுக்கணும். காளிஸ் அதே மாதிரி, மோகன்தாஸ் ஐயா சொல்லிக் கொடுத்தாருல உனக்கு, அந்த மாதிரி டிவி 10 வருஷத்துக்கு மேல பெரியால வந்தனே சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அது பெரிய புண்ணியம். நான் தான் என்னைய தவிர அந்த இடத்துக்கு எவன வரக்கூடாதுன்னு நினைச்சா அது பெரிய பாவம்டா. கண்டிப்பானே நான் அப்படித்தான் உள்ள ஒரு சூத்து வச்சு போய் வளர்த்து கிடக்கேன். இந்த மருதமணி அவனை வளர்த்து விட்டேன். முத வரும்போது இந்த சீட்டுக்கு பின்னாடி முருகன் பக்கத்தை இப்படி உட்காந்துருந்தேன். இப்ப என்ன பண்ணிச்சான் பேர் ஆயிட்டானா, காலு மேல காலை போட்டு எங்க டிரைவரை சொல்றேன், ஏ ஏசி என்ன 2 வாயிண்ட வச்சிருக்கேன் கூட்டாண்டே. கடைசியில நான் வண்டி ஓனர் இப்படி உட்காந்து வர்றேன், அவன் பப்பரப்பேன வர்றேன். என்ன காரணம், அந்த 70 பயில இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு சாங் பாடுகிறோம், பாடிக்கும். பெண்பாண்டே ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுதே அப்துல் கலாம், பெண்பாண்டே ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுதே அப்துல் கலாம், பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம். தேசிக விஞ்ஞானியே தமிழர் மண் போட்டு மெய்யடியே, பாண்டி ராமனாடு அந்த பேக்கரம்பு தே கண்டெடுத்த என் தங்க மகன் அந்த அப்துல் கலாம்.
எத்தனை ஊர்ல நான் பாட்டு பாடுவேன், இளைஞர்கள் பெரியவங்க எல்லாம் ஆம்பளை எல்லாம் தட்டுவாங்க, இந்த ஊர்ல தான் என் தாய்மார்கள் எல்லாம் தட்டுது. அதான் உங்களுக்கு ஒரு கைது தட்டுங்கப்பா. ஆம்பளை தான் அம்புளிப்பு கொடுக்கணும்னு நீங்க இருக்கிறாய தாய். தோடு தோட கலட்டல உள்ள கட்டி இருக்கு, தர்றேன் தோட்ட கலட்டுங்க. நாங்க புதுப்பிச்சு தான் தருவோம், கொண்டு போக மாட்டோம். உள்ள குதிக்க சுடுதண்ணி போட்டு அவங்க வீட்டுல போய் உப்பு மிளகா ரேஷன் இருக்கா அழுட்டு வந்து கொட்டுக்குங்க, பட்டிக்கலா போங்க அள்ளிட்டு வாங்க. அதுக்குதான் ரெண்டு லாரி கொண்டு வந்து அங்கே நிக்கிறேன். இந்த வர போறியோதான் சேம்பர். அவையெல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும்ப்பா. எங்க படிப்ப? பிரிப்பு எடுக்க விளையாடுறாங்க. ஆமா, அந்த கேம்ல விளையாடுறவன் ஒண்ணு பேசாம விளையாடுறான். நைட்டு ஒரு மணிக்கு விளையாடுறேன், திருடே வந்துட்டான் போல, வேலுக்கம்ப தூக்கி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்கிட்டு ஒருத்தன் ஒரு பொம்பளை நோங்கி வந்திருக்கேன். அதே நம்மளத்தேன் ஓடி பாங்க இடத்துல மட்டும் ஆரம்பம் விழுந்து என்ன இதெல்லாம் செய்யலாமா? என்னத்தான் எங்க தவறிய முக்காடு என்ன போற அப்படி நமிதா செச்சுக்கங்கல. அதனால என்ன கருத்திலும் பொண்ணக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய வாடிப்பட்டி அருகாமல் உள்ள ஒரு அன்பு நிறைந்த கிராமமா, பகவதி அம்மனை பக்தியோடு கும்பிடக்கூடிய ஒரு சிலை சிறந்த கிராமம், அன்புக்கு இங்க பஞ்சம் இல்லை. இது எந்த ஊர்ல போனாலும் சொல்லு, உலக நாடு ஊரா பார்க்க இப்படி ரசிக்கணும். ஒரு சில ஊர்ல மட்டும் சொல்றேன், ஒரு சில ஊர்ல எல்லாம் தண்ணிய போட்டு கண்டக மட்டக்க பாஞ்சு உருண்டு நாடகம் பேச வரும்போது இங்க சொல்றது, எம் கே நம்ம ஊர் மத்த ஊர் மாதிரி இந்த கரைச்சலுக்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன், அவன் தான் முதல் தண்ணியை போட்டு கரைச்சல பண்ணேன். இந்த நாடகம் பேச எங்களுக்கு போன் அடிச்சு கேட்கிற ஆளுகள்லாம் ஒன்னு வையாசி 20 இருக்கா, புரட்டாசி 2 இருக்கா, ஆடி 18 பருக்கு இருக்கா, நம்ம ஊர்ல நாடகம் கோயில் இருக்கு சிறப்பா பண்ணணும் அப்படி கேட்கணும். போன் அடிச்சுட்டு என்ன பேசுறேன் அண்ணே, எம்கேஆர் தானே? ஆமாப்பா எம்கேஆர் தான். இல்ல உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்காக இங்க சூடா அமர்த்தி சத்தியம் பண்ணிட்டு வீடியோ அனுப்ப முடியும். நான் தாப்பா அப்படின்னு. நம்ம ஊர்ல ஒரு நாடகம் போடணும்னே. போட்டுருவோம்ப்பா. தேதி என்ன? தேதியெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க சங்கத்துல இருக்க அம்பிட்டு பேரும் மகேந்திர வேணு எல்லாம் வந்துடும். சாப்பாடு நம்ம வீட்டுலதான் தப்பி. இந்த தேதி இருங்கனே, தேதியை சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். அம்புட்டும் கேட்டுட்டு எப்ப தாண்டா தேதியை சொல்லுவேண்ணே? இல்லண்ணே இப்பதான் கோயிலுக்கு புடிமண் எடுத்திருக்கோம்னே. புடிமண் எடுத்து எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு சாமி இறக்கி எந்த திசையில கட்ட சொல்லுதோ அந்த திசையில கட்டினதுக்கு அப்புறம் வாடான்ட்டேன் பைடா முண்டேன்னு. அப்படிதான் சித்திரவதம் இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல சாப்பாடு டேபிள போட்டுதான வச்சிய? இல்ல, ஏன்னா டேபிள போட்டு வச்சாத்தே என் பிள்ளைகள்லாம் உட்காந்து சாப்பிடும். சில ஊர்ல தரையில உட்கார சொல்லிக்கிட்டு அங்க இருந்து வெண்ணமய வெண்ண நெஞ்சுக்கு ஏத்தி கட்டினே உள்ள சட்டி ஓடுறது இல்ல, குனிஞ்சு வைக்கிறேன். செவரொட்டி அது அவை ரொட்டி பெயிண்ட் அடிச்சு வர. ஓ மை காட், அதுக்கெல்லாம் உட்கார்ந்து வைக்கணும்னு இலையில வச்சுட்டேன். கரண்டி வச்சுட்டா போகடா. இந்த மாதிரி பொம்பளைய சிரிப்ப பாருங்க, இப்படி பண்ணலாமத்தா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், புடிச்ச வேமா கூட்டு போன ஒரு பொம்பளையா சொல்லுது, ஏய் கூறவிட்ட மனுஷன் என்ன மூட்டு பத்தி எடுத்துட்டு வர்றேன் நாடாக்கார, இவங்களுக்கு எல்லாம் யார் சோறு வச்சிருக்கேன் அப்படின்னு பாஞ்சு உருண்டு அப்படி எல்லாம் கவலைப்படுறான். ஆனா நாடக நடிகருக்கு ஒவ்வொரு கிராமமும் நீங்க உங்க வீட்டுல என்ன சாப்பிடுவீங்களோ அத வந்து அன்போடு சமைச்சு போட்டா தாத்தா புண்ணிய. ஹோட்டல் எல்லாம் சாப்பிட சொல்லாதீங்க, ஹோட்டல்ல நீங்க சாப்பிட சொல்லிடுறீங்க. தோசையை வச்சுட்டு மாஸ்டர் காணாம் அங்கிட்டு போய் ஒண்ணுக்கு வர்றதுக்குள்ள நாங்க கத்துறோம், ஐயா தோசை சப்ளையர் வரேன், வந்து சாம்பாரை ஊத்திட்டு அங்கிட்டு கும்பலிட்ட வீடியோ கால் பேசுறேன், ஐயா சாம்பார் ஹலோ ப்ரோ. கடையில சாப்பிட்டு வரவே ஊர்ல 10:30 ஊர்ல நாங்க பாஞ்சு ஊர்லவா ஊர்ல சாப்பாடு போடுங்க ஐயா, இந்த வண்டியை பிடிங்க வாங்கித்தான் அதே வேற டிராயர் மாதிரி சுத்தி சுத்தி வர்றேன். நீங்க நாடகம் பார்க்க வந்தீங்களா இல்ல கொடைக்கானல் டூர் வந்தீங்களா? பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. நரிமணி கிராமத்திலே பகவதி அம்மன் கோயில் கும்பாசியம் தானே, கும்பாசியம் முன்னிட்டு நரிமேடு கிராமத்தால் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம்
தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் வர வேண்டும் என்று இங்கிருந்து ஒரு காரை எடுத்துக்கொண்டு எம்.கே.ஆர். அன்பாளையம் விருதுநகர் மாவட்டம் திருச்சூர் அருகாமல் நொச்சிங்குளம் கிராமத்துக்கு வருகை தந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 பவுண்டா கேனை காலி பண்ணி நோட் பண்ணேன் ப்ரோ, 1 லிட்டரா இல்ல நீ தூங்கிட்டியான்னு செக் பண்ணி ப்ரோ. திரும்பி நல்ல நடிகரா போட்டுவாங்க. நம்ம ஊர்ல ஆடலும் பாடல தான் வைக்க சொன்னாங்க இளைஞர்லாம். அது வந்து பொண்ணு வருஷம் பார்க்க முடியல. நீங்க வந்து சிறப்பா 10 பேர் நடத்தி தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் அட்வான்ஸ் வாங்கி இங்க இருந்து சுப்பிரமணியனுக்கு புதுக்கோட்டையில போன் அடிச்சு கணக்கு பிள்ளையிட்ட அவர் சொல்லி ரசீதை போட்டு திருப்பி வந்து காலையிலேயே வாத்தியார் காளிமுத்தி ஐயாட்ட சொல்லி ரூட்டு இதான்னு சொல்லிட்டு திருப்பி வரும்போது ரூட்டு தெரியாம 12 கிலோமீட்டர் சுத்தி திருப்பி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஆல் ரவுண்டர் ராஜேந்திரன் ஏத்தி அதுக்கு முன்னாடி எங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பான பேக்கர்ல கூட்டு போய் வேணும்ன்றதெல்லாம் வாங்கிக்கணும். கடைசியில எங்க வாங்கிக்கிட்டியா? இப்படி எல்லாம் இவ்வளவு கடின உழைப்போடு நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிக மகிழ்ச்சியாக நடைபெறும். நடிப சேவேந்தன், நடிப மன்னன், உங்கள் அபிமான தங்க நட்சத்திரம். புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பு நிலா, நீ ஏன் கலங்குவதேன்? புகழ் பெற்ற எனது அன்பு வாத்தியார் கே பி ஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் பேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறான். குயிலின் இனிமையான கோயில வாணி, கொஞ்சு மொழி பேச ரஞ்சிதம். ஒவ்வொரு பாட்டுக்கும் என் தாய்மார்கள்லாம் உங்களை அறியாம கைதட்டுவீங்க. அப்படி பாடவும் பேசவும் நிறைந்த அன்பு சகோதரி தோரங்குர்த்தியை தேர்ந்த ரேணுகா தேவி, அவங்க இன்சியல கவனிச்சீங்களா? எம்ஏ. நான் முத முத வந்தோடனே எம்ஏன்னு போட்டுருந்துச்சா, நான் எந்திரிச்சிருவேன், வணக்கம் மேடம் உட்காருங்க அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தேன் அவங்க அப்பா அத்தன் பேர் எம்ஏயா. எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டாங்க. பார்த்துக்கென்று பிறந்த ஒரு பையன் தமிழ் செல்வன், என்னுடைய அண்ணே மகன். என்னை நாடக உலகத்துல எத்தனை பேர் மாமே மச்சி அண்ணன் தமிழ் கூப்பிட்டாலும் என்னை கிழட்டு பயல ஆக்கி அப்பான்னு சொல்ற ஒரு ஜீவன் வந்தேன். என் அன்பு மகன் நாடக உலகத்துல பெரிய பெரிய பாடகர்லாம் இருந்தாங்க. அவர்கள்லாம் அவர்களுக்கென்று ஒரு ரசிகரை வைத்தார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கு என் மகன் எப்படி தெரியுமா? அழுத குழந்தை கூட கொஞ்ச நேரம் அழுகையினை பாடிட்டு அம்மாவை அம்மா கைதட்டுமான் சொல்ல அளவுக்கு பாடக்கூடிய என் அன்பு மகன் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாடகராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு என் தாய் பிள்ளைகளாம் நீங்களாம் நாடகம் பாக்குறியாத்தா. நான் வந்து காமெடிக்காக லைட்டு போடலையான்னு சொன்னதுக்கு என் முத்து முண்டேன்னு என்ன யாரு இந்த உருளைக்கிழங்கு மூட நீ சொன்னேன் பெட்டிக்காரன் நீங்க சாச்சி நீ பெரிய பெட்டிக்காரன்னு நான் ஒத்துக்கிறோம்னா தம்பி இதை எடுத்துக்கிட்டு நீ போய் எப்படி உக்காந்துருக்கேன் பாரு அண்டூருடைய சட்டிக்கல ஓட்டுறது மாதிரி இவனை லேஜா நினைக்காதியே இதே இந்த சேர்ல உட்காந்துருக்கேன்ல இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு இவர் ஆர்வத்துல கச்சு குச்சுன்னு போய் ஆடுனேன் போய் பிடிச்சுக்கிருச்சு சேர் சேர் பிடிச்சுக்கிட்டேன்னு இவன் ஒரு வழியா நகண்டு நகண்டு ஒண்ணுக்கு இருக்க போயிட்டேன் ஈரத்துக்கு அதுக்கு நடக்க முடியல கூட 2 ஒம்பளை பின்னாடியே போச்சு நான் சொன்னேன் ஏத்தா அவன் ஆம்பளை ஒண்ணுக்கு இருக்க போறேன் நீ ஏன் போற சேரு எங்க சேரு தம்பி இதை கொண்டு போகட்ட என் பிடிச்ச ஓமுகத்தா குத்துவேன் அப்படியே இருல ஒருவேளை முனி ஓட்டான் முனி அடிச்சுச்சானா அப்படியே இருக்க நீ பெரிய ஒரு 6 மணிய சக்கரவர்த்தி நீ பேரம்புகள் வாங்கணும்னா எத்தனை ஊர்ல நீ வாங்கியிருக்கலாம் ஆனா இங்க உள்ள என் தாய்மார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் அவளை ரசிச்சு கைதட்டிய இவன் பாடுறேன் வெட்டிக்காரன் பாடட்டும் தான் என் பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க சரி நம்ம ஊர்ல காப்பாத்தி விடுவோம் இங்க பாஞ்சுக்குருவா நினைச்சு கைதட்ட வேணாம் கைதட்டுனா குறை நாடகத்துக்கு பெட்டியை வாச்சு காலையில சம்பளம் தர்றேன் உன் பிள்ளைக்கு கிழக்கு வாங்குவியோ உன் கொண்டாட்டிக்கு நைட்டி எடுத்துட்டு போவையோ இல்ல லைட்டரே எடுத்துட்டு போவையோ எனக்கு தெரியாது ஆனா அது கைதட்டம் 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் உங்கள் மத்தியிலே 6 மணியும் பின்பாடு கைதட்டு முக்கியம் பிகிலு அத்தா உஞ்சேள
கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தாலே சேர்த்தனுக்கே தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஆத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போட ஆத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போட தொட்டில் கட்டி தூங்க ஊரி கட்டியாக ஆத்திட மீன் பிடிக்க அப்பனுக்கு தனதோட பார்த்தால சேர்த்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன புத்த வேணும் நீச்சல் பழகினாலும் பொஞ்சேளாணி வண்ண பூஞ்சோளாணி வெறுந்தர விரி போலாதா படுத்து கிடந்தாலும் பொஞ்சேளாணி வண்ண பூஞ்சோளாணி இறைச்சல காயும் போது போனவில்லா தெரியும் இந்த பொண்ணு சேனைக்கணும் சோகக்கதே புரியும் கஞ்சி கொண்ட போகையிலே சும்மா தண்ணி சக்கரையாயினிக்கும் அத்தா உஞ்சேள அந்த ஆகாயத்தை போல அத்தா உஞ்சேள ஆடு கட்டி மேய்ச்சாலும் ஒன்றேளாதானே பண்ண புஞ்சோளாதானே அக்கா கட்டி பழகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சாலும் ஒன்றேளாதானே பண்ண புஞ்சோளாதானே கையில விசிறியாகும் இடுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேளாதானே பண்ண புஞ்சோளாதானே பத்தி பாடும் போது எல்லாரும் கைதட்டுவாங்க அது இல்ல உண்மையிலேயே என் தம்பியை நான் பாராட்டுவேன்
நானும் அந்த நாடகத்தில் பேர் வாங்க ஏழு வருஷம் ஆச்சு. இப்படி ஒரு பப்புன் இருக்கான்னு தெரிஞ்சதெல்லாம் அந்த யூடியூப் காலம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரிசையாக நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்த ரெண்டு வருஷத்துலேயே எத்தனையோ ஒரு நாடகம் பேசுகிறேன், மணி என் பெட்டிக்கு வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நீ பேர் வாங்கியிருக்கேன்னா என்னையோட நீ தான்டா பெரியாள். என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு கலைஞனும் வளர்த்து விட்டு தான் போவேன். தான் மட்டும் நல்லா இருக்கிறேன் முட்டா, எல்லாரும் நல்லா இருக்கு. இந்த பெட்டி எவ்வளோதான் வாய்ச்சாலும் அதற்கு இணையாக மிருதங்க வேணும். இந்த மிருதங்க வந்து சாதாரண வாத்தியார்கிட்ட என் படிக்கலை. என் தம்பி காலேஜ்லாம் ஒரு காலத்தில் அண்ணன் வெங்கடேஷ் தேவன் தம்பி வெங்கடேஷோட நாடகம் பார்க்க வருவேன். ஏதோ அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பி மிருதங்கம் படித்தது எனக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் சந்திச்சு என் தம்பிய அன்னைக்கு கை கொடுத்துட்டு போட வந்தேன். இன்னைக்கு தினசரி கை கொடுக்குறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாட்சு மக்கள் மத்தியில் பேர் வாங்குறேன். புதுக்கோட்டை அருகாமல் இரட்டையால மண் கண்டெடுத்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். காதல் பாட்டு பாடுவோம். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாச்சிட்டேன். அவர் பழைய இல்ல குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீ அப்பா உன் திருநாள் ஐயா அது இல்ல இதாண்ட வாடா குருவாயூரப்பா நல்லா இருப்பப்பா பெரியப்பா நான் போயிட்டு வரப்பா. நீ உட்கார்ந்து இருக்காருங்க அண்ணே அங்கு உலாஸ் அப்பெல்லாம் கம்பெனி அங்கு திண்டுக்கல் அங்குலாஸ் கம்பெனியில எத்தனை கலைஞர் இருந்தாலும் அந்த அங்குலாஸ் கம்பெனி முதலாளி ஒரு செல்ல பிள்ளைய வச்சிருந்தாரு எங்க அண்ணனை. இன்னைக்கு இளைஞர்லாம் காலத்து அந்த மாதிரி வாசிக்கிறாங்க.
அப்பதான் ரப்ப ரப்பனும் குச்சிய புடுங்கிட்டு அடிச்சாத்தான் இளைஞர்கள் அங்க நங்கன்னு குத்தாட்டம் போடுவேன். ஆனால் ஆல்ரவுண்டர் என்பது என்னன்னா, என் தம்பி காளிசு மிருதங்கத்துக்கு இணையா, கையிலேயே அவனுக்கு இணையா, அவனை வந்து இடையூறு பண்ணாம வாசிக்கிறதே ஆல்ரவுண்டர். மடக்கு மடக்குன்னு அடிச்சோம்னா அந்த மிருகத்தை வந்து உட்கார வைக்கும். இவர் அருமையான ஒரு ஆல்ரவுண்டர், பெரிய ஒரு வாத்தியாரு. இவரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அண்ணனே. திண்டுக்கல் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். Thank you.
அதெல்லாம் பண்ணப்படாது தம்பி. அந்த கடாப்பழம் பிடிக்கிறது பிடிக்கிறோம். எப்படி கைதட்டுறீங்க? ஆளுமா ஆளுமா ஆளுக்கால் பிடிச்சு அப்படின்னு. நன்றி சாமி, அழைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த